லேடிஸ் மேட்டர். என்னது லேடிஸ் மேட்டரா? பொம்பளை சொக்கு கேக்குதாரா? பொம்பளை சொக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். ரோடியாதான் போய்கிட்டு இருக்கோம். இதுதான் கல்லணை ரோடு, ரொம்ப பாரம்பரியமான ரோடு. பொன்னியின் செல்வன் எழுக்கப்பட்டது இங்கே தான் அப்படின்னு சொல்லுவேன், அதை நம்பாதீங்க. ஜஸ்ட் சும்மா அது கண்டென்ட், இது அவன் எடுத்துக்கிட்டே இருக்கானா தான் இதை பேசணுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்கேன். சும்மா ஜோக்ரமணி, இத ஜோக்கு நினைச்சு சிரிக்கிறியா இல்ல இதெல்லாம் ஜோக்குன்னு சொல்றாங்க நினைச்சு சிரிக்கிறியா? என் தாய் மண்ணில் முதல் முதல்ல காலடி எடுத்து வைக்க போகிறேன். வைக்கிறது தான் வைக்கிறேன், வலது காலவை. உங்களில் நிறையா பேர் கல்யாணம் பேசிருப்பீங்க, ஆனால் எல்லாருக்குமே அந்த வரலாறு தெரியுமான்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல்ல கல்லணை, கல்லணை கட்டினது யாருன்னா எல்லாமே தெரியும், கரிகாலம் தான் கட்டினாரு அப்படின்னு. ஆனால் யாருக்கு தெரியும் அந்த கல்லணை ஏன் உருவாச்சு, அவர் ஏன் அப்படி கல்லணை கட்டணும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அது தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல்ல கரிகால சோழன் பார்த்தீங்கன்னாக்க இங்கேருந்து இமயத்தை நோக்கி போய் படையெடுக்கிறாரு, படையெடுத்து அங்கே போய் ஜெயிக்கிறாரு, ஸ்ரீலங்காவில் ஜெயிக்கிறாரு. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சோழர்கள் கூடிய நாட்டாரு. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தோணிகிட்டே இருக்கு, இவ்வளோ பண்ணுறோமே நம்ம நாட்டுக்காண்டி என்ன பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறப்ப, ஒவ்வொரு வாட்டியும் இந்த மழை சீசன் வரப்போ அவ்வளோ தண்ணி வெள்ளம் அடித்து கொள்ளிடம் காவிரியில் வெள்ளம் அடித்து அவ்வளோ பயிர்கள் எல்லாம் வீணாக போயிட்டு இருந்தது. இதை பார்த்த கரிகால சோழன் அப்போ தான் யோசிக்கிறார், நம்ம நாட்டு மக்களுக்காண்டி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ இந்த ரெண்டு ஆறும் ஜாயிண்ட் ஆகிற பார்த்தீங்கன்னா கொள்ளிடம் பிரிஞ்சு கொம்பு அணையில் பிரிஞ்சு நம்ம கல்லணைக்கு ஜாயிண்ட் ஆகும், அந்த இடத்துல அணையை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் யோசிக்கிறப்ப எப்படி இந்த விஷயத்தை பாஸ் பண்ணுறது, அவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வரப்ப எப்படி அணையை கட்டுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் அவர் ஒரு விஷயம் தோணுது. இப்போ நார்மலாக நம்ம பீச்சில் போயிட்டு இப்படி காலை வைக்கணும்னாக்கா நம்ம மண்ணை அப்படியே அடித்து கால் இறங்கும், அடுத்த வரப்ப அடித்து கால் இறங்கும், அப்படியே ஒவ்வொரு வாட்டியாக இப்போ இதை வச்சு தான் அணையை கட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆற்றுக்கு ரெண்டு சைடு நடுவில் ஆட்கள் வச்சு அப்படியே கல் இறக்குறாரு, கல் அடிக்க அது அப்படியே இறங்குது, திருப்பி அடுத்து இன்னொரு கல் வைக்கிறார் அது அப்படியே இறங்குது, அப்படியே அடிக்கடிக்கு கட்டப்பட்டு தான் கல்லணை. இதை பார்த்தா வெள்ளக்கால நமக்கு கல்லணைக்கு பார்த்தா கிராண்ட் ஆன்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கான். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சும்மா நார்மலாக பீப்புள்ஸ் வச்சு இந்த அணையை கட்ட கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஸ்ரீலக்கன்ஸ், ஸ்ரீலக்கன்ஸுக்கு அடிமைகளை கொண்டு வந்து இந்த அணையை குறைஞ்ச 25 வருஷம் வச்சு கட்டப்படுத்தலான்னு ஒரு குறிப்பு இருக்கு. கரிகாலன் சிறிது கரிகாலன் சின்ன வயசுலயே பதவி ஏற்றுக்கிற நிலைமை வருது, அவரும் தன்னோட அரச பதவியை ஏற்றுக்கிட்டு சீரும் சிறப்பமாக தான் செஞ்சுட்டு வராரு. அப்போதான் சேரரும் பாண்டியரையும் முடிவு பண்ணுறாங்க, ஒரு சிறுவயது சோழனை கொள்றதுக்கு இதுதான் நமக்கு அருமையான சான்ஸ் சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணி அரண்மனை தீ வைக்கிறாங்க. கொள்ற முயற்சியில் இவர் தப்பிச்சு காட்டுக்கு போகிறாரு, காட்டில் போயிட்டு சாமானியர் சாமானியராக வாழ்ந்துட்டுருக்காரு. அங்கேயும் தலைவன் சும்மா இல்லை, பிளான் பண்ணுறாரு, அதே சாமானியர்கள் ஒன்று திரட்டி அவங்களோட சாமானை வச்சு சேரடி செய்கிறாரு, பாண்டியனையும் போடுறாரு. அதுக்கப்புறம் தான் கரிகால சோழனோட நினைவாக தான் சுந்தர சோழரோட முதல் மகனுக்கு ஆதித்ய கரிகால்னு பேர் வச்சாங்க. ஆதித்ய கரிகாலன் தன்னுடைய தாத்தா மாதிரியே இமயமலையில் குடிநாட்டுன்னு முடிவு பண்ணார், ஆனால் அதுக்கு முன்னாடியே மர்மமான முறையில் இறந்துட்டார். அவரோட இறப்பில் நிறைய மர்மம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் கல்லணையை கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்டிட்டார் அந்த கரிகாலன், இவர் நந்தினியை கட்டணும்னு ஆசைப்பட்டார். இதில் என்னன்னா நந்தினி ஃபேக், அது ஃபேக். இப்போ வெளியே காட்டின பிளேஸ்லேருந்து இப்போ உள்ளே வந்தோம்னா இந்த ஷார்ட்கட் ஒன்று இருக்குது. அந்த பிளேஸ் யாருக்கும் தெரியாது, அது உள்ளுக்காங்க தெரியும், புதுசாக டூரிஸ்ட்டோ அந்த மாதிரி யாருக்குமே தெரியாது. அப்படியே நம்ம பேக்ரவுண்ட் வியூ பார்த்தோம்னா சரி, பட் என்ன மனுஷன்
வீட்டுக்காரனும் வந்தியத்தேவர் உட்காந்துருக்காப்புல என்ன பண்ணாங்க இங்க பாருங்க நம்ம மூணு பேர் தான் இருக்கோம். ஆனா இங்க ஒருத்தர் எதுக்கு இருக்கானே தெரியாம போயிருக்கான் பாருங்க. இங்கிட்டு மாவு வாங்க வந்தங்க. மாவு வாங்க இவரை தேடாதீர்கள், கவனம் தேவை, அந்த மாதிரி உட்காந்துருக்கான். இவரை தேடாதீர்கள் காணவில்லை. மழை வர்ற மாதிரி இருக்கு, போய் மீன் சாப்பிட்டு கிளம்புவா. சரி வாங்க. சன் டிவி சுயதிக்காக சுகுமாரன் ஆளு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ போலாகும் முழுவதும் பருக்குது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ போலாகும் முழுவதும் பருக்குது.